श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनपद्धतीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सजह्नमिश्रेभ्यः नमवुक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् அழ்வானுடைய அதிமானுஷஸ்தவத்தில் இன்றைய தினம் 25வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கவிருக்கின்றோம். त्वं दक्षिणस्य निवसन्ने उदधेस्तटेऽपि दूरान्तरोत्तरपयोधि महान्तरीये दैत्यान् निजैकशरपारणयन्ने किमेतां लङ्कां स्थितोऽत्र कुरुषे किल न स्म भस्म. இதுவும் சமுத்திரத்தரையில் சமுத்திரக்கரையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி தான். இப்போ ஆழ்வான் எம்பெருமானை பார்த்து கேள்வி கேட்கிறேன். தொம் தட்சிணஸ்ய உததேகே தடேபி நிவசன்னு என்று சொல்ற இந்த ஸ்லோகார்த்தத்தை சமுதாயமா முதல்ல பார்ப்போம், அப்புறமா விசேஷ அர்த்தத்தை பார்ப்போம். தட்சிணஸ்ய உததேகே தடேபி நிவசன்னு, தெற்கு சமுத்திரத்தின் கரையில் நீர் இருந்துட்டு தூராந்தரோத்தர உத்தர பயோதி மகாந்தரியே, எங்கேயோ ரொம்ப தூரத்தில் இருந்துருக்கிறது உத்தர சமுத்திரம். அதில் ஒரு தீவு, அந்த தீவில் இருந்துருக்கிற தைத்யானு நிஜைக்க சரபாரணயன்னுக்குமே தான் அங்கே நிஜ ஏகசர பாரணயன். உம்முடைய ஒரே ஒரு பானம் போட்டு அந்த உத்தர சமுத்திரத்தில் ஒரு திட்டில் தீவில் இருந்துருக்கிற அசுரர்கள் மொத்த பேரையும் சம்ஹாரம் பண்ற ஒரு அம்புக்கு இரையாக்கி இருக்கு. உம்ம எதிரியே இருந்துருக்கு தட்சிண சமுத்திரம். லங்கை ஒன்றும் ரொம்ப தூரத்தில் இல்லை, 100 யோஜனையில் தான் இருந்துருக்கு. அப்படி இருக்கச்சே கூட ஏதாம் லங்காம் ந பஸ்ம குருஷேஸ்ம, நீ அத்த பஸ்மமாக ஆக்காமல் இருந்திருக்கு. ஒன்றும் புரியலையே, உம்முடைய காரியமே என்னன்றதே எனக்கு புரியலையேன்னு ஒரு கேள்வி. எங்கேயோ இருக்கிற சமுத்திரத்தில் இருக்கிற ராட்சசால இந்த கரையில் தெற்கு கரையில் இருந்துட்டு வடக்கு தெற்கர சமுத்திரத்தில் இருக்கிற தீவில் இருக்கிற ராட்சசாலாம் நீர் அழிச்சிட்டு எதிரே இருந்துருக்கிற லங்கை இன்னும் கொஞ்சம் பார்த்தோம்னாக்கா நம்ம கண்ணுக்கே தெரியுமோ இன்னமோ 100 யோஜனை தூரம் சம்பாத்தி மாதிரி இருக்கிறவாளால பார்க்கக்கூடிய தூரத்தில் இருந்துருக்கிற ஒரு இடம். அங்கே இருக்கிறவாள உம்மால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி நீ காரியம்லாம் பண்ணுற, இது என்னதுன்னு எனக்கே புரியல, உம்முடைய அவதார கிருத்தியங்கள்லாம் ஆச்சரியமா இருந்துருக்குன்னு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இதுக்கு மின் ஸ்லோகத்தில் ராமன் விஷயத்தில் சில விஷயங்கள் ஆச்சரியப்படுறேன். என்ன விஷயம் நான் அப்தின் நேரித ந ஜிகித ராட்சசேந்திரம் ந தேரித, நீ சமுத்திரத்தையே தாண்டல, ந ஜிகித நீ ராட்சசனை ஜெயிக்கல, நைவாசிய ஜஜ்னித யதாச்ச பலாபலம், ராவணனுடைய பலாபலத்தையும் நஜஜ்னீத நீ தன்னா தெரிஞ்சுக்கல. அப்படி இருக்கச்சே விபீஷணனுக்கு இங்க பட்டாபிஷேகம் பண்ணிட்ட, இது என்ன சொல்றது உன்னுடைய என்ன சொன்ன
இப்போ அதே விஷயத்தை இவர் இன்னும் கொஞ்சம் விசேஷமா சொல்றார். இல்லலாம் அதெல்லாம் கிட்ட இருக்கு, அதெல்லாம் எப்படி பண்ணுவோம், அது பண்ணா கூட பண்ணிடலாம் இல்லைன்னா. அதை காட்டிலும் சாகசமான ஒரு காரியத்தை நீர் பண்ணிருக்கு. இப்போ உம்முடைய கிருத்தியத்தை என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல என்ன சொல்ற. நாம ராமாயணத்துல ராமர் பாணத்தை பூட்டி, அதாவது அம்புல வில்லை ஏத்தி பிரயோகம் பண்ணதுன்ற நிகழ்ச்சிகள்ல வரைச்சே ரெண்டு மூணு நிகழ்ச்சி. இப்ப முதல் முதல்ல பார்த்தோம்னாக்க இங்க மாரீச்சன் சுபாகு மாரீச்சனுடைய அது மாரீச்சன ஒரு பானத்தை வாயுஸ்திரத்தை பண்ணி சமுதிரத்து நடுவில் கொண்டு தள்ளின, சுபாகுவ வதம் பண்ண, தாட்டகைய தன்னுடைய பானத்தை கொண்டு வதம் பண்ண, ராமன் ஒரு முறை தன்னுடைய வில்லுல பானத்தை பூட்டியாச்சுனாக்க அதுக்கப்புறமா அந்த பானம் வீணா போனதுன்றதே கிடையவே கிடையாது. அவர் நினைச்ச இலக்கு அதை காட்டிலும் வேறுபட்ட இலக்குக்கு போறதுன்றது ஏதோ சில சில சமயங்கள்ல தான் அது. அந்த மாதிரி நடந்ததுன்றதெல்லாம் சில சில இடங்கள்ல தான். முதல் முதல்ல பாருங்க தாடகா வதத்திலேயோ சுபாகு மாரீச வதத்திலேயோ ராமனுடைய இலக்கு லட்சியம் எதுவோ அதுதான் நடந்திருக்கு. சுபாகுவோ வதம் பண்ணோன்னு நினைக்கிறேன், மாரீச்சனை கொண்டு போய் சமுத்திரத்துல தள்ளணும்னு நினைக்கிறேன், அதுதான் நடந்திருக்கு. அப்புறமா சீதா வீரதுகம் சீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வீரிய சுல்கமாக இருக்கிற தனுஸ் இருக்கு, அந்த தனுஸ்ல நானே ஏத்தல, அதுக்கு முன்னே தனுஸ் உடஞ்சு போயிடுச்சு, அங்க ஒன்றும் பண்ணல. அதுக்கப்புறமா நடந்ததுதான் முதல்ல ராமனுடைய இலக்க மாத்தின்றதோ இல்ல இலக்க சொல்லும்படியாக சொன்னதோ அதுக்கப்புறம் நடந்ததுதான். எங்க என்ன பரசுராமன் விஷயத்துல பார்க்கணும். ஸ்ருத்வாத் ஜாமதக்ஞஸ்ய வாக்கியம் தாகரதிஸ்ததா கௌரவாத்யந்த்ரித கதா பிதூ ராமமதா ப்ரவீத். அங்க சொன்ன யோஜயஸ்த தனுஸ்ரேஷ்டே சரம் பரபுரஞ்சயம் எதி சக்தோசி காக்குஸ்தா துவந்தம் தாஸ்யாமிதே தோதான்னு சொல்லி சொன்ன. ததேவம் வைஷ்ணவம் ராமா பிதிரு பைதாமகம் மகத்து க்ஷத்ர தர்மம் புரஸ்கிருத்திய கிருண்ஹீஷ்வ தனுருத்தமம். கல்யாணம் பண்ணிட்டு நாலு மாப்பிள்த நாலு பையன்களோடையும் நாலு மாட்டு பெண்களோடையும் தசரத சக்கரவர்த்தி சந்தோஷமா கிளம்புறே, எதிர வந்து நிற்கிறார் இந்த பிராமணன். யாரு பரசுராமர் வந்து நிற்கிறேன். அவர் போய் இவருக்கு சந்தோஷமா தசரத சக்கரவர்த்தி க்ஷத்ரியனா இருந்து அவர் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்கல, எப்படியானா ஒரு துக்கத்தை உண்டு பண்ணணும்னுட்டு என்ன பெரிய பீத்திண்டு போறங்க, இது உடஞ்சு போன வில்ல இது பண்ணிட்டு பெரிய ராமன் வில்லாளியா போயிட்டானா. அப்ப தசரத கெஞ்சி பாக்குறேன், பரசுராமருடைய விஷயம் மொத்தம் தெரியும், க்ஷத்ரிய வம்சத்தை மொத்தம் நாசம் பண்ணவர், இவர் என்ன பண்ணிடுவாரோ நம்ம குழந்தைய, அதுவும் கல்யாண கோலத்துல இருக்கிற குழந்தைய என்ன பண்ணிடுவாரோன்னுட்டு பயம் பாவம். அவர் கெஞ்சரே கேட்கல, திமிரிண்டு திமிரிண்டு அவர் வார்த்தையை சொல்ற. அப்ப சொல்ற கடைசியில சொல்ற பரசுராமர் ததேவும் வைஷ்ணவம் ராமா பிதர் பைதாமகம் மகத்தைய க்ஷத்ர தர்மம் புரஸ்கிருத்திய கிருண்ஹீஷ்வ தனுருத்தமம். நான் கையில நான் வச்சுருக்கேன் பாரு வைஷ்ணவ தனுசு, இதை நீ கையில எடுத்துக்கோ, நீ ஒரு உண்மையான க்ஷத்ரியனா இருந்தன்னா இதை எடுத்துக்கோ. யோஜயஸ்வ தனுஸ்ரேஷ்டே சரம் பர புரஞ்சயம் எது சக்தோசி காங்குஸ்தா துவந்தம் தாஸ்யாமி தேச. உன்னால முடியுமானாக்கா நீ இதை பண்ணு, இந்த வில்லுல போட்டு நானும் ஏத்தி நீ சண்டை போடுறது வா, அதுவும் எரி சக்தி அப்படி பண்ணிட்டேன்னா நான் அப்புறம் என்னோட துவந்த யுத்தம் பண்றேன், அதுலயும் பாரு என்ன ஜெயிப்பியா நீ பாருன்னு பரசுராமர் ராமனிடத்துல சொல்றேன். இது எல்லாத்தையும் தசரத சக்கரவர்த்திக்கும் பரசுராமருக்கும் நடக்கிற சம்பாதம் மொத்தத்தையும் வாய்மூண்டு கேட்டுட்டு இருக்க ராமர் ஒரு பதிலும் சொல்லல. அதே அப்பா என்னமோ கேட்டுக்கிறேன் அவன் என்னமோ பண்ணிக்கிறா வாய்மூண்டு இருப்போம் அப்படின்னு. இதுக்கு மேல ராமனால வெறுமை இருக்க முடியல,
श्रुत्वा तु जामदग्नस्य वाक्यं दाशरथिस्तथा गौरवाद्यन्तरितगतः पितुः राममथाब्रवीत् இதுவரைக்கும் இவர் எதிர வந்திருக்கவர் ஒரு பிரம்மவித்தா இருக்கார் பிராமணனா இருந்திருக்கிறேன்ற ஒரு கௌரவம் அப்பாவை பார்த்து சொல்றார் அப்பாவும் அவளும் தான் ஏதோ வார்த்தை பேசிட்டு இருக்க நாம அதுல குறுக்கிடுறது நமக்கு தர்மம் இல்லை என்பதுதான் தன்னுடைய நிலை ஆகையால இதுவரைக்கும் நான் வந்து இதை ஆசிரியச்சு நான் வாய்மொண்டு இருந்தேன் நான் அனுருத்யாமகே பிரம்மன் பிதுஹு ஆரண்யமாஸ்திதா வீரியகீனம் விவாசக்தம் கஷத்திரதர்மேன பார்கவன் நீ ஒன்னு சொன்னீங்க அதை நினைச்சு நான் சொல்றேன் நான் என்ன சத்திரதர்மம் புரஸ்கத்திய கிருங்கேஸ்வான்னு நீ ஒரு க்ஷத்ரியனா இருந்தன்னா வாடா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னியோ இல்லையோ அதை தான் நான் சொல்றேன் எங்க அப்பாவும் சாதாரணமானவர் இல்ல சம்பராசுரன் எல்லாம் ஜெயிப்பதற்கு சகாரம் பண்ணினவர் தான் தசரத சக்கரவர்த்தி அவரை பார்த்து நீ ஒரு க்ஷத்ரியன்னு கேட்கறியா இல்ல அவரிடத்துல இருந்து பிறந்தவனா என்னை பார்த்து ஒரு க்ஷத்ரியன்னு சொல்லி சொல்றியா அப்போ இது குலத்துக்கே ஒரு சவால் விடுற வார்த்தையாக இருந்துட்டு இருக்கு இதுக்கு மேல என்னால ஒன்னும் சொல்ல முடியல அப்படின்னு சொன்ன அப்போ இப்ப நான் சொல்றேன் கேளு நான் க்ஷத்ரிய தர்மத்தை பாக்குறேன் குடும் வில்லை அந்த வில்ல நீர் குடும் நான் யாரு நீர் யாருன்னு பாருன்னு சொல்லி சொல்றார் அவ ஜானாசி மே தேஜா பசுமேத்ய பராக்கிரமம் என்னுடைய தேஜஸையும் என்னுடைய பராக்கிரமத்தையும் நீ பார்வைப்போம் அப்படின்னு சொன்னது பிரதஜகிரக ஹஸ்தால் லகு பராக்கிரமகான் தான் முடிஞ்சு போச்சு ஒரே க்ஷணம் இதுக்கெல்லாம் நழியே பண்ணல மகர்ஷி இது என்ன பண்ணார் என்ன பண்ணாங்க உடனே போனார் எடுத்துட்டார் வெளில எடுத்தார் கோத்தார் முடிஞ்சு போச்சு அம்போடு இருந்துட்டு இருக்கு இப்ப சொல்லும் சமாதானம் ஏன் அம்பு வீணா போகாது எங்க போடுது ஒண்ணு நீர் பிராமணனா போயிட்டு பிரம்மவித்தா போயிட்டு உம்ம வதம் பண்றது நியாயம் இல்லை என்ன பண்ணணும்னு சொல்றது பிராமணோசிஜி பூஜ்யமே விஸ்வாமித்ர கிருத்த என்ன தஸ்மாத் சக்தோ நதே ராம மோக்தும் பிராணஹரம் என்னுடைய பாணம் வீணா போகக்கூடாது நீர் என்ன சொல்றோம் நக்ஷயம் வைஷ்ணவோ திவ்ய சர பரபரஞ்சயா மோகா பததி வீர்கேண பலதர்ப விநாசன இது வீணா மோகம்னு வீணமா வீணா போறதுன்ற அர்த்தம் வீணா போறதுன்றது கிடையவே கிடையாது என்ன பண்ணணும் நீர் சொல்லும் நிர்வீரியோ ஜாமதக்ஞோசோ ராமோ ராமமுதைக்ஷத தேஜோபி கடவீரியஸ்தாத்து ஜாமதக்ஞோ ஜடீகிருதா அந்த பரசுராமர் ஒரு ஜடமான ஆட்டார் அவர் முகத்தில் இருந்த பிரகாசம் மொத்தம் போயிட்டான் என்ன பண்றது அப்படின்னா ஜஹிதாஞ்சரமுக்கேன மாபூத் காலத்து பிரஜயா அக்ஷயம் மதுகந்தாரம் லோகாஸ்வ பிரதிமா ராம நிர்ஜிதா தபசா மயா என்னுடைய தபஸ்னால நான் ஜெயிக்கப்பட்ட புண்ணியங்கள் என்ன இருக்கோ அத்தனையும் இந்த பானத்துக்கு இலக்காக ஆக்கி என்ன ஒண்ணும் இல்லாதவனாக ஆக்கிடும் ஏற்கனவே கஷ்யப பிரஜாபதி சொன்னேன் இந்த பூமி தளத்துல நீ ஒரு வேளைக்கு மேல நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் ஆகையில நான் இனிமே இங்க அவருடைய தேசத்துல நான் இல்லை நான் இங்கேனா மகேந்திர சிகரத்துக்கிட்ட இங்கேனா நான் பத்து போயிடுறேன் என்னுடைய புண்ணியங்கள் எல்லாத்தையும் இதுல இருந்து எடுத்துட்டு போக்கட்டும் என்ன வெறும் சாதாரண மனுஷனா ஆக்கிடும்னு இப்ப அந்த இடத்துலதான் ராமனுடைய இலக்கு மாறுறது இது ஒரு இடம் ரெண்டாவது இடம் இதே ஒரு திருணத்தை ஒரு அஸ்திரமாக ஆக்கினர் காகாசுரன் விஷயத்துல அந்த இடத்துலயும் இலக்கு மாறுறது இலக்கு மாறுறதுனாக்க சீதா பிராட்டி நடுத்துல காகாசுரன் பட்ட அபச்சாரத்தை மனசுல நினைச்சுண்டு காகாசுரனை வதம் பண்ணணும்னு பிரயோகம் பண்ண அஸ்திரம் அது அந்த அஸ்திரத்தை ஸ்ரீலோகான் சம்பரிக்கிரமே தமேவ சரணங்கதான்னு மூணு லோகத்திலையும் சுத்தி பார்த்துட்டு யாரும் ரட்சிக்கிறவாள் இல்லாத போயிட்ட அப்படினால ராமனிடத்திலேயே சரணாகிதி பண்ணா அந்த காகாசுரன் அப்ப அவனுக்கு ஒரு கண்ணழிவு செய்து ஒரு அனுகிரகம் பண்ண பிராணனை நீக்கணும்னு பிரயோகம் பண்ண அஸ்திரத்தை ஒரு கண்ணை மாத்திரம் போக்கடிச்சு அந்த அஸ்திரத்தை சப்பிரயோஜனமா ஆக்கின்றேன்றது இது ரெண்டாவது இப்ப இது மூணாவது ஸ்தலம்தான் இப்ப பாக்குற ஒரு விஷயம் இந்த மூணாவது ஸ்தலத்துல என்ன சொல்றார் என்று கேட்டோம்னா இதுவும் நாம கொஞ்ச நாளா பார்த்துட்டு இருக்கிற ஒரே விஷயம்தான் ச
சமுத்திரக்கரையில் சமுத்திர ராஜாவை சரணாகதி பண்ணுற பிரதிசயனம், அவருக்கு எதிராக ராமன் இருந்துண்டு சமுத்திர ராஜாவை பிரார்த்தனை பண்ணுற, நீ எனக்கு என்னுடைய சேனையெல்லாம் போகிறதுக்கு வழிவிடணும்னு சொல்லி பார்க்குறேன். ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, சமுத்திரராஜன் வழிவிடலை. அப்போ என்ன பண்ணணும்னா, இவெல்லாம் வந்து இவனெல்லாம் நினைச்சிட்டு நம்ம ஒரு காரியம் பண்ணக்கூடாது. ந சாம்னா சக்கியத்தே கீர்த்திகி, ந சாம்னா சக்கியத்தே யசகா, பிராப்தும் லக்ஷ்மண லோகோஸ்மின் ஜயோவா ரணமூர்தனி அத்திய மத் பான நிர்பக்னைஹி மகரைஹி மகராலயம்னா. ந சாம்னா, இப்படிப்பட்டவள் நடுவில் நல்ல வார்த்தையை சொல்லிடலாம், நம்மளால ஜெயிக்க முடியாதுப்பா, நம்ம நல்ல பேர் அடைய முடியாது, காரிய சித்தின்றது நமக்கு ஏற்படாது. சரி, என்ன பண்ண முடியும் என்ன கேட்டா, அதுக்காக தான் நான் சொல்றேன், தபமானே சௌமித்ரே என்று சொல்ற. தபமானே சௌமித்ரே சரான் சாசி விஷோபமானு சமுத்திரம் சோஷயிஷ்யாமே பத்யாம் யாந்து பிளவங்கமாம். தபமானே சௌமித்ரே, நீ ஒண்ணு சௌமித்ரா, நீ இதை கொண்டு வா, சமுத தனுசை கொண்டு வா, நான் சரத்தை விடுறேன். பப்யாம் யான், எல்லாரும் நடந்து போகட்டும்னு சொல்லி சொல்றார். இங்க இந்த இடத்துல ஒரு கம்பராமாயணத்துல சில விஷயங்கள்லாம் ரொம்ப நன்னா இருக்கு, அதையும் நாம அனுபவிக்க வேண்டியிருக்கு. ஒன்றும் வேண்டலர் ஆயினும் ஒருவர் பால் ஒருவர் சென்று வேண்டுவரில் அவர் சிறுமையின் தீரார். இன்று வேண்டியது எரிகடல் நெறிதனை மறுத்தான் நன்று நன்று என நகையொடும் புகை புக நக்கான். இந்த லோகத்துல சில பேர் என்ன பண்ணுவான்னா, எந்த வஸ்துவும் வாணான்னு வைராக்கியத்தோட இருந்துட்டு இருக்கிறவா, ஏதோ ஒரு சன்னிவேசத்துல அப்படி வைராக்கியத்தோட இருந்துட்டு இருக்கிறவா, ஒருத்தர் இடத்துல யாசிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டதுன்னாக்க, அப்ப அவெல்லாம் என்ன நினைக்கணும்னா, எந்த உபகாரத்துக்கும் வராதவன் நம்மள்ட ஒரு உபகாரத்துக்கு வந்திருக்கான், நாம அவசியம் அவனுக்கு நம்மளால ஆன உபகாரத்தை பண்ணணும்னு நினைக்கணும். அப்படி நினைக்காமல் சென்று ஒன்றும் வேண்டலர் ஆயினும், ஒத்தையும் விரும்பாதவராக, யாரிடத்திலையும் எத்தையும் பிரதீட்சிக்காதவராக இருந்தாலும் கூட, ஒருவர் பால் ஒருவர் சென்று வேண்டுவரேல், ஒத்தரிடத்துல போய் நீ எனக்கு சகாயம் பண்ணணும்னு சொன்ன, அவர் சிறுமையின் தீரார். அவ உதாரால கணக்கே இருந்தாள்னாக்க, வராதவா வந்திருக்கா, நாம அவசியம் உபகாரம் பண்ணணும்னுட்டு பண்ணுவா. அவன் கணக்கு அல்பனாக இருந்துட்டான்னாக்க, அல்பம் தன்னுடைய புத்தியிலிருந்து போகவே போக மாட்டானா. இன்று வேண்டியது எரிகடல் நெறிதனை மறுத்தான் நன்று நன்று என்று நகையுடன் புகையுக நக்கான் அப்படின்னா, பறையா எல்லாருக்கும் சொல்லி சொல்லிட்டு இருக்கானே, இன்னைக்கு என்னையே வந்து சரணாகி சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதித மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்னு விபீஷணம் சொன்னான். அதோடு இல்லாத இவன் தான் வந்து இவர் வேற சொல்லி சொல்றாரு, ராமர் வேற அந்த இடத்துல எதிரே இதே சமுதிர கரையில தான் கொஞ்ச நாள் முன்ன சொல்லி சொல்லிட்டு இருக்க, நான் தான் வந்து எல்லாருக்கும் இது ததாமேதத் விரதம் மமான்னு யாரு வந்து என்னிடத்துல சரணாகதி பண்றாளோ அவ எல்லாருக்கும் நான் புகழாக இருப்பேன்னெல்லாம் சொன்னாலும் இல்லையோ, அப்ப அவா நீயே என்னிடத்துல வந்து சரணாகதி பண்ணியா, அண்ணா பண்ணிட்டு போ அப்படின்னு கேட்டான். ஒருத்தரிடத்துல இருந்து ஒரு வஸ்துவை பெறுவதுன்றது எப்படின்றத சொல்ற. புறந்து கோடலும் புகழொடு கோடலும் பொருது துறந்து கோடலும் என்றிவை தொன்மையும் தொடர்ந்த இறந்து கோடலின் இயற்கையும் தர்மமும் என்ற கறந்து கோடலே நன்று இனி நின்றது என் கிழறி. ஒத்தனிடத்திலேருந்து ஒரு வஸ்துவை கேட்கணும்னு சொல்லச்சே, அவளை ரக்ஷணம் பண்ணி தனக்கு வேண்டியத அவளிடந்து வாங்கிக்கிறதுன்றது இது ஒரு வழி. புறந்து கோடலும் புகழொடு கோடலும், சத்ருவா இருந்துருக்கான் அவனோட யுத்தம் பண்ணி அவன வஸ்து அவனிடத்துல இருந்து அந்த வஸ்துவை தான் பெறுவதும் ரெண்டாவது வழி. துறந்து கோடலும் என்றவை, அந்த அர்ஜுன இதோட பண்ணி
தன்னுடைய வலிமையினால அவளை துரத்திட்டு இவா எடுத்துக்கிறதுன்றது ஒண்ணு. இப்ப இது மூணுமே இவரால பண்ண முடியும். இதெல்லாம் விட்டுட்டு ஈரந்து கோடலின் இயக்கமும் இயற்கையும் தர்மமும் என்ற கறந்து கோடலே நன்று இனி நின்றது கழறி. கழறின்னா சமுத்திரம். இந்த சமுத்திரம் என்ன பண்ணிட்டுன்னா இந்த வழியெல்லாம் விட்டுட்டு என்னிடத்துல சரணாகதி பண்ணிருக்கானே ராமன்னு சொல்லி ஒரு அகங்காரத்தோட இருந்துருக்கான். இறந்து கோடல்ன்றது, இறந்து கோடல்ன்றது சரணாகதி பண்றதுன்றது. எப்படி பார்த்தா சரி, கடைசியில வந்து கோபம் வந்துருத்தான். அங்க இருக்கிற ரொம்ப ஆச்சரியமா சொல்றான், அங்க சமுத்திரத்துல இருக்கிற மீன் எல்லாம் சிரிக்கிறதான் சொல்லிட்டு, இது இவ்வளவுதானா ராமன் பாரு, நம்ம சமுத்திரராஜன் போய் வேண்டறான்னு. அந்த மீன் எல்லாம் மேல வரதெல்லாம் பார்த்தோம்னா அது வந்து சிரிக்கிற மாதிரி இருக்கான். அங்க நீர் குரங்குகள்லாம் இருக்கான், அந்த குரங்கெல்லாம் பல்ல இழிக்கிறது தான் ராமனை பார்த்து. ஐயய்யா இவ்வளவுதானா நீ, ஒன்னால சமுத்திரத்துக்கு தாண்டி போக முடியாது அந்த எல்லாம் கேட்கிற மாதிரி இருந்துருக்குன்னு. இதெல்லாம் கம்பனுடைய கற்பனை, அற்புதமான கற்பனை. இந்த கற்பனை எல்லாம் போக கம்பன் சொல்றான், அந்த சமுத்திரத்துக்கு மேல அவர் வந்து பார்த்தார், இனிமே நம்மளால முடியாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு தப்பமான சௌமித்திரன்னு சொன்னார். அபூர்ணித தரங்கௌகா சம்பிராந்தோரகராட்சசாம் உத்தித மகாகிரகா சகோஷோ வருணாலயா பிரயோகம் பண்ணிட்டே, அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டே அங்க பார்த்தா சமுத்திரம் அப்படியே கொதிக்கிறது. இங்க நான் கொஞ்ச நாள் முன்ன சிரிச்ச குரங்கள்லாம் இப்ப சிரிக்கிறதா, இப்ப ஏந்து வந்து சிரிக்கிறதா. ஐயோ நான் ராமனுடைய பிரபாவத்தை தெரியாத அந்த நீர் குரங்கள்லாம் நான் உன்னை ஹேளனம் பண்ணிட்டேன், என்னை இப்ப மன்னிச்சிருப்பா, என்னை விட்டுருப்பா விட்டுருப்பான்னு சொல்லி சொல்றதான். நீ சமுத்திரராஜம் பண்ணது தப்புதான், என்னை விட்டுருட்டு சொல்லி சொல்றதுன்னு எல்லாம் சொல்லி சொல்ற. இந்த மாதிரி அந்த படைச்சு வாங்கி வெஞ்சிலை வாழி பெய்ப்புட்டிலும் மலைபோல் வீங்கு தோல்வலம் வீக்கினன் கோதையை விரலால் தாங்கி நாளினை தாக்கினன் தாக்கிய தமரம் ஊங்கு முக்கணான் தேவியை தீர்த்துள தூடல். ராமன் அந்த அம்போட கூட அவன் லக்ஷ்மண் இடத்துலேருந்து பெற்றான், அதை எடுத்து அம்பரா தூணிலேருந்து ஒரு தோல் புறத்துல தோல்ல கட்டிட்டு அதுலேருந்து எடுத்து ஒரு வில்ல, அந்த வில்லுல ஒரு பானத்தை சயோஜனம் பண்ண, அதை பார்த்த உடனே பெரிய ஒரு சப்தம் ஏற்பட்டதான். அப்போ அந்த சப்தத்தினால இந்த ஒலி என்ன ஆச்சரியம், இதுல இவனுடைய கம்பனுடைய ஆச்சரியத்தை பார்க்கணும். பார்வதிக்கும் சிவபெருமானுக்கும் ஊடல் ஒரு பிணக்கு. பார்வதி கோச்சிண்டு ஒரு பக்கமா நிக்கிறானா, சிவன்ட போகாத. இங்க வந்து ராமன் அந்த பாணத்தை சயோஜனம் பண்ணினதுனால ஒரு பெரிய சப்தம் ஏற்பட்டது. இந்த சப்தம் என்ன பண்ணித்தான்னா, ஓங்கு முக்கணான் தேவியை தீர்த்துள்ளது ஊடல், அவ ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஊடலை போக்கடிச்சுடுத்து. இது எப்படி இங்க இருக்கிற இந்த சப்தம் ஊடலை போக்கடிக்கும்னு ஆச்சரியமான ஒரு விஷயம். அதி பயங்கரமான சப்தம், பார்வதி பயந்து போயிட்டாளாம், கணவனை பிடிச்சி கட்டின்ட்டாளாம், சிவபெருமான கட்டின்ட்டாளாம். அந்த கட்டின்றதுனால இவளுக்கு இருக்கிற ஊடல் போயிடுத்து, அந்த கோபம்லாம் போய் சமாதானமாயிட்டான்னு சொல்லி சொல்ற. இப்படி ஒரு சன்னிவேசம், மருமதாமரையின் எரியுண்ட மகரங்கள் மயங்கி, அங்க இருக்கிற மயங்கள் மகரங்கள்லாம் மீன்கள் மத்ஸ்ய முதலியவெல்லாம் ஐயோ என்ன பண்றது, இதை கண்ட வாஸ்தவம் தான், ஒரு பெரிய இடி விழுந்த மாதிரி விழுந்திருக்குதே, இப்போ வருணம் கட்டாயம் இதுக்காக வருத்தப்பட வேண்டதுதான் என்றெல்லாம் அங்க இருக்கிற சமுத்திரத்துல இருக்கிற ஜந்துக்கள்லாம் சொல்லித்தான். இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசம். இந்த சன்னிவேசத்துல சதஸ்துதம் ராகவம் உக்ரவேகம் பிரகர்ஷமானம் தனுர் அப்பிரமேயம் சௌமித்திகி உத்தக்க வினிஸ்வசந்தம் மாமேதி சோத்வா தனுர் ஆலலம்பே. ஐயோ வானா வானான்னு பிடிச்சிண்டேரா சௌமித்ரி லக்ஷ்மண், ஐயோ இப்படி எல்லாம் பண்ணுவானா, நாம எப்படி இருக்கும் பண்ணலாம் நம்ம, இது வேண்டாம் அப்படின்னு சொல்ற அளவு அவ்வளவு கோபம் வந்துடுத்துன்னு சொல்லி சொல்ற. மத்தார்மக விசிருஷ்டேன சரவருஷேன சாகரா பரந்து இறங்கமிஷந்தி பத்மிரேவ பிளவங்கமாக. நான் இந்ததோ இந்த பானத்தை விட்டுட்டோம், மொத்தம் காலியா போயிடுத்து, சமுத்திரம் மொத்தம் பாத்தாளம் வரைக்கும் ஒண்ணுமே இல்லாத போயிடுத்து, பத்மிரேவ பிளவங்கமாக வந்து எல்லாம் போகட்டும்னு சொல்லி சொன்னேன்.
எல்லாம் நடந்தது பார்த்த உடனே இதுக்கு மேல தன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டானா அப்போ சில விஷயங்களை பார்க்கணும் சில பேருடைய மகான்களுடைய கோபம் எப்பவுமே வீணா போறதில்லை அவளுடைய எந்த காரியமுமே வீணா போகாதோ பெரியவாளுடைய கோபமும் க்ஷேமத்தை தான் உண்டு பண்ணும்படியாக இருந்துட்டு இருக்கோம் செப்பின் மேல ஒரு சீரினும் அது சிறப்பு ஆதல் அப்புமே அது கண்டனம் ஒவ்வொரியில் தனியா உப்பு வேலை என்று உலகரு பெரும் பழி நீங்கி அப்பு மேலையாய் நிறைந்தது குறைந்ததோ அளக்க இப்ப என்னாச்சு சமுத்திரத்துக்கு ஒரு பெரிய பழி சமுத்திர ஜலம் எதுக்கும் உபயோகம் இல்லை இது உப்பு ஜலம் உப்பு வேலையோ என்று என்ன சொன்னார் ராமன் பெரிய மகான் இவருடைய கோபம் வந்து ஒரு சமயத்திலையும் வீணா போகாது ஒரு நல்லத்தை தான் உண்டு பண்ணும் இந்த சமுத்திரம் என்ன பண்ணி போச்சுன்னா சமுத்திரத்துல இருக்கிற உப்பு தன்மை மொத்தம் போயிடுதான் ராமனுடைய பாணத்தினால அதனால என்ன ஆயிடுத்து ஒரு எல்லாம் அந்த உப்போட கூட இருந்திருக்கிற சமுத்திரன்ற ஒரு பழி போய் பரிசுத்தமான தீர்த்தத்தோட அதை ஆயிடுத்து என்று சொல்ற இந்த இப்ப இவ்வளவு பெரிய கோபம் வரச்சே கடைசியில இதுக்கு மேல நம்மளால ஒண்ணும் தாங்க முடியாதுன்னு தீர்மானம் பண்ண அந்த சமுத்திர ராஜன் ததோ மத்தியா சமுத்திரத்திய சாகரஸ்ய ஸ்வயம் உத்தாகர ஸ்வயம் உச்சிதா அவரே வரையறான் சமுத்திர ராஜனு அங்கதான் ரத்னங்கள்லாம் இருக்கு அந்த ரத்னங்கள்லாம் ஆபரணமா பொண்ணுண்டு அங்க இருந்து ராமனிடத்துல வந்து சரணாகதி பண்ற அப்பா நான் பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்னா பிருத்திவி வாயுர் ஆகாசம் ஆபோ ஜோதிஷ்ட ராகவா ஸ்வபாவே சௌமிய திஷ்டந்தி சாஸ்வதம் மார்க்கம் ஆசிரிதா ஏதோ உம்முடைய பராக்கிரமத்தினாலதான் பீஷாஸ்மாத்வாதப்பவதே பீஷோதேதி சூர்யா பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரஷ்ட மிருத்யுர்தாவதி பஞ்சம இதுன்னு அதது அதது இடத்துல இருந்துட்டு இருக்கு அப்படி இருக்கச்சே நாங்களும் வருணனாக இருக்கிறபடினாலும் நானும் நான் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணுமோ இல்லையோ நான் இல்லாத இருக்கிறத நீர் பண்ணலாமா நகாமான் நச்ச லோபாத்வா நபயாத் பார்த்திவாத்மஜ கிராக நக்ராகுல ஜலம் ஸ்தம்பயேயம் கதஞ்சன ஐயோ இப்படி மீன்களோட எல்லாம் இருந்துட்டு இருக்கிற இந்த இடத்த நீ ஸ்தம்பனம் பண்ணக்கூடாது தயவு செஞ்சு நீ விட்டுடும் என்று பிரார்த்தனை பண்ற அப்ப ராமர் கேட்கிறே தமபிரவி ததா ராமஹா சிருணுமே வருணாலயா அமோகோயம் மகாபானஹா கஸ்மின் தேசே நிபாத்தியதாம் அப்ப இந்த பானத்தை எங்கேனா விட்டுதான் என்னுடைய பானம் வீணா போகாது அப்ப என்ன பண்ண சொல்றேன்னா உத்தரேன் அவகாசம் அஸ்தி கஷ்டித் புண்ணியதரோ மமா துருமகல்ய இதி ஖்யாதா லோகே ஖்யாதோ யதா பவானே உக்ரதர்சன கர்மாணா பகவத் தத்ர தஸ்யவா ஆபீர பிரமுகா பாபா பிபந்தி சலிலம் மம தைர்ன தஸ்வர்சனம் பாபம் சகேயம் பாபகர்மபிஹி அமோக கிரேதாம் ராம அயன் தத்ர சரோத்தம அப்ப சொல்ற சமுத்திரராஜன் என்னுடைய உத்தர சமுத்திரத்துல சில திட்டுகள்லாம் இருக்கு அந்த திட்டுகள்ல சில பாபிஷ்டர்களாக இருந்துட்டு இருக்கிற ராட்சசர்கள்லாம் இருந்துட்டு இருக்க என்னுடைய சமுத்திரத்துல இருக்கக்கூடிய தனங்கள் எல்லாம் அவ உபயோகப்படுத்திட்டு வீணாக்கிண்டு இருந்துட்டு இருக்க அவ விஷயத்துல இதை செலுத்தும் உம்முடைய பானம் வீணா போகவானா உம்முடைய பானத்தை அங்க அனுப்புவாங்க அத்ததான் இந்த இடத்துல ஆழ்வான் சாதிக்கிற இந்த சமுத்திரக்கரையில இருந்துண்டு தொந்த க்ஷணஸ்ய நிவசன்னு உததேஸ்தடேபி தூராந்தர பயோதி மகாந்தரியே மகா அந்தரியன்னா அதுல இருக்கிற தீவுகள்னு அர்த்தம் சமுத்திரத்து நடுவில் இருக்கிற பெரிய பெரிய தீவுகள் அந்த தீவுகள்ல தைத்தியானு நிஜ ஈக சர பாண எண்ணெய் கிமேதாம் சர பாரண எண்ணெய் இந்த சரங்களுக்கு பாரணையாக ஆக்கணும் பாரணம்னா பசியோட இருந்துட்டு சாப்பிடுறது இருக்க அடுத்த நாள் அந்த விரத சமாபனம் பண்றதுதான் பாரண அது பாரணம் பண்ணாக்க அப்படியே நிறைய மொத்தத்தையும் முழுங்கி சாப்பிடுவான்னு அர்த்தம் அதாவது பாரணம் பண்றதுல அவ்வளவு வேகம் இருக்கும்னு அர்த்தம் நமக்கு எல்லாம் ஏகாதசி உபாசம் எந்த துவாதசி இன்னைக்கு பாரணம் பண்ணுவோம்னாக்க திட்டமா தான் சாப்பிட வேண்டியிருக்கு அத்தியாவம் சாப்பிட்டோம்னாக்கா அப்புறம் நமக்கு உடம்புக்காகாது போயிடுறது முதல்ல தீர்த்தம் தான் முதல்ல சாப்பிட வேண்டியிருக்கு அப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆகாரங்களே இறங்குறது பட் பாரணைன்றதுல இந்த இடத்துல தாத்பரியம் முழுங்கிறதுல சாப்பிட்றதுக்கு வரக்கூடிய இச்சையை சொல்றோம் அதுதான் முக்கியம் இது இப்போ
தைத்தியர்கள் மொத்த பேரையும் இங்க இருந்துட்டே வாரணம் பண்ண சொல்லியும் அப்படி இருக்கச்சே எதிர இருக்கிற லங்கைக்கு ஏன் பண்ணாது போயிட்டே இது என்ன தப்பு வந்துட்டு சொன்னார் தேனதன் மருகாந்தாரம் பிருத்திவியாம் குல விஸ்ருதம் நிபாதிதா சரோயத்ர வஜ்ராசன சமபிரபா அந்த இடத்துக்கு அதை அனுப்பிச்சுட்டேன்னு சரியா போயிடுச்சு இப்போ லங்காம் ஸ்திதோத்ர குருஷே கில நஸ்ம பஸ்ம தாம் லங்காம் அந்த லங்கைய இவ்வளவு கிட்டக்க இருந்துட்டு ஏன் அந்த லங்கைய பஸ்மமாக ஆக்கல இதுக்கு சமாதானம் இருக்கா இல்லையா அப்படின்னா இதுக்கு சமாதானம் அவர் ஒரு மனசுல நினைச்சுட்டுதான் இந்த சமாதானத்தை சொல்லி சொல்றார் அவர் நினைச்சுட்டு இருக்கிற சமாதானம் என்னன்னு கேட்ட உண்டு பெருமாளுடைய திருவுள்ளம் என்னன்றத பார்க்கணும் ராமனுடைய எண்ணம் என்னன்றத பார்க்கணும் ராவணனை வதம் பண்ணணும்ன்றதே எண்ணம் இல்லை ராவணனை நல்வழிப்படுத்தணும்ன்றது தான் எண்ணம் ஆனா அது என்ன ஆயிடுறது சில பேருக்கு நல்ல வார்த்தையா சொன்னா கேட்கல அது கடைசியில அவனுடைய வதம் தான் நிகதே ரேவ ஹிதத்தான்னு சொல்லி சொல்ற அவனை கொல்வதே ஹிதமாக ஆறுதுன்ற ஒரு நிலைக்கு உந்தப்பட்டவராக ராமர் ஆயிடுறார் அதுதான் தாத்பரியமே தவிர அதை இந்த இடத்துல சொல்லி சொல்ற அந்த பிரகரணத்தை பாருங்க யுத்தம் நடக்கிறது யுத்தத்துல ராவணனே வரான் அந்த ராவணனே வரச்சே பெரிய கௌரவ யுத்தம் நடக்கிறது அங்க வரச்சே வர குரங்குகிறங்கெல்லாம் எத்தையுமே லட்சியமே பண்ணல என்னுடைய லட்சியம் மொத்தம் நடுவில் வந்து அங்கதன் வந்து பாக்குறான் சண்டை போட்டு பாக்குறான் இந்த எத்தனையோ நேரம் அங்கன்னு அங்கதன் இவாள்லாம் இவாள் இந்த வானர சைன்யத்துல இருக்கிறவாள்லாம் சண்டை போட்டு பாக்குறான் அதெல்லாம் ஒண்ணு லட்சியமே பண்ணல நேர போறான் எங்கடா ராமன் இருக்கான் பாரு ராமன் இருக்கிற இடத்துக்கு ஓட்டு அப்படின்னு சொல்ற லக்ஷ்மணர் நடுவுல வரே அவரையும் ஒரு சக்தி அஸ்திரத்தை போட்டு விழ வச்சுட்டு தாண்டிட்டு போயிட்டே இருந்திருக்காங்க இப்போ நான் ராமனோட சண்டை நடக்கிறது பிரமாதமான யுத்தம் நடக்கிறது அப்போ வாயுபுத்திரம் மகாவேகம் வகந்தம் ராகவம் ரணே ராகவசவதா ராட்சசேந்திரோ மகாபலகாம் இவா ரெண்டு பேருக்கும் இதே சமயத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ராமர் ஏன்னா சாட்சாத் எதிரியாக இருக்கிறவன் ராவணன் தானே அவன் தானே ஏமாத்தி பிக்ஷுவேஷம் போட்டுட்டு வந்து சீதையை தூக்கிட்டு போனவன் இவ்வளவு சிரமத்துக்கு உள்படுத்தினவனும் காரணமானவனும் அந்த ராவணன் தானே பார்த்த உடனே இவருக்கும் கோபம் வருதான் அப்போ ராகவன் சொல்றேன் எட்டை சுசக்தியா நிகிதத்வயாத்தியா கச்சன் விடாதம் சகதாபிபேத்திய ரட்சோ குணராஜ மிருத்யு சபுத்த பௌத்திரஸ்க தவாத்திய யுத்தே பாபா பாபா உனக்குதான் நானும் காத்துன்னு இருக்கேன் எத்தனை பேர் லோகத்துல எத்தனை பேர் பெரிய பராக்கிரமசாலின்னு சொல்றாளோ அத்தனை பேர் எதுல நின்று உனக்கு சகாயமா வந்தாலும் கூட என்னுடைய பானத்துல இருந்து நீ போகவே விடுபடவே முடியாது பாரு ரோஷேண மகதா விஷ்டா பூர்வ வைர மனுஸ்மரன் ஆஜகா நசரே தீப்தை காலா நல சிகோபமைகி அப்போ ரோஷேண மகதா விஷ்டா பெரிய கோபம் அந்த ராவணனை பார்த்த உடனே பெருமாளுக்கு கோபம் வருது தன்னுடைய பராக்கிரமம் மொத்தத்தையும் காண்பிச்சு அவனை சண்டை போட்டு அவனை யுத்தம் பண்றேன் அந்த யுத்தத்துல பார்க்கணும் எப்படி வருதுன்றது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்கள் சன்னிவேசங்கள் யோ வஜ்ரபாதாபிஜாலராஜாமோமோச்சவீரா இந்திரன் வஜ்ராயுதத்தால போட்டு அடிக்கச்சே கூட அவன் துளி கூட அசங்காதவனாக இருந்தானா ராம் ஆனா இன்னைக்கு இவர் அடிச்ச அடியில பார்த்த உடனே அப்ப என்னாச்சு வந்து ராமபாணாபிஹதோ அப்படி ஆடி போயிட்டான் அதோட மாத்திரமில்ல தன் கையில வச்சிருந்த வில்ல இருக்க அந்த வில்ல எடுத்து அப்படியே வில்லு கீழே விழுந்துட்டான் இது யாரால ஏற்பட்டது ராமனால ஏற்பட்ட ஒரு விஷயம் இப்போ ராமர் என்ன பண்ணார்னா அவனுடைய சிரஸ்ல இருந்திருக்கிற
அந்த கிரீட்டத்தை ஒரு பானத்தை போட்டு பிடிச்சு தள்ளிட்டேர்ன்னு சொல்லி சொல்ற மின்னும் பன்மணி மௌலி மேல் ஒருகனை விட்டான் அன்னக்காய் கதிர் இரவி மேல் பாய்ந்த போர் அனுமன் என்னல் ஆயது ஓர் விசையினின் சென்று அதன் தலையில் புன்னின் மாமணி மகுடத்தை புணரியில் வீழ்த்த அந்த யுத்தம் இருந்துருக்க அத ஹனுமான் பார்த்துருக்கிறான் அவருக்கே ஆச்சரியமா இருந்துருக்கான் ராமர் ஒரு பாணம் போடுறே அவருக்கு ஃபஸ்ட் லட்சியம் முதல் லட்சியம் ராவணனை முழுசா சாகடிக்கணும்ன்றது இல்லை அவங்க ஒரு கால் திருந்துவானோ திருந்துவானோன்னு சொல்லி சொல்ற எதிவா ராவணன் எத்யுதீரித்தன்னு ஏற்கனவே சமுத்திரக்கரையில சொன்னார் விபீஷணன் என்ன ராவணனே வந்தா கூட வரட்டும் நான் அவனுக்கும் நான் அடைக்கலம் கொடுக்குறேன்னு தான் பெருமாள் சொன்ன வார்த்தை அது ராமன் என்ன பண்றேரான் ஒரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்றே மின்னும் பன்மணி மவுளி மேல் ஒரு கணை விட்டான் ஒரு ஆயுதத்தை பிரயோகம் பண்ணும் ராமர் மாதிரி எல்லாம் வரல அவன் சாதாரண அவன் ராட்சசன்னா வரைச்சே ராட்சசாதிபதியாக ராஜாவாக வந்திருக்கான் அவன் தலையில அப்படியே கிரீட்டம் போட்டு இருக்கான் பிரகாசிச்சுட்டு இருக்கு லோகத்துல இருக்கிற எப்பேற்பட்ட வசந்த ரத்னங்கள்லாம் உண்டோ அத்தனை ரத்னங்களோட சேர்ந்து பிரகாசிக்கிறதா அது அது இவருடைய ராம பாணம் எப்படி இருந்துட்டு இருக்குன்னா கதிராயிரம் மாதிரி இருந்துட்டு இருக்கான் ஆயிரம் கிரணங்களோடு கூட இருக்கிற சூரியன் மாதிரி பிரகாசிச்சுட்டு இருக்கான் ஒரு இது பார்த்து அப்படியே அந்த பானத்தை போய் அடிக்கிறது அவன் சிரசுல இருக்கிற இத மாத்திரம் அடிக்கிறதா சரி இந்த பன்மணி பெருவனம் திரை பறந்து எரிய பொறிந்தவாய் வயக்கடும் சுடர்கனை படும் பொழுதின் எரிந்த கால்புற மேருவின் கொடுமுடியிடிந்து மறிந்து வீழ்ந்ததும் ஒத்தது அவ்வரக்கன் தன் முகுடம் அந்த பானம் என்னாச்சு அந்த ராஜா ராவணனுடைய கிரீட்டத்தை அப்படியே பேத்தும் போய் எங்க பக்கத்திலே தானே சமுத்திரம் இருக்கு அந்த சமுத்திரத்தை போய் தொப்புன்னு விழுக முடியாது பண்ணிருக்கோம் இது பார்த்துட்டே இருக்கிறவாளுக்கு மேருமலை இருந்துருக்க மேருமலைன்றது மொத்தமே ஸ்வர்ணத்தாலான மலை அந்த மலையினுடைய ஒரு முடி ஒரு சிகரம் உடைஞ்சு கீழே விழுந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லி சொன்னார் இதெல்லாம் கபராட்டாழ்வானுடைய ஆச்சரியமான ஒரு அனுபவம் மாற்றம் மருந்தட மணிமுடி இழந்த வாழரக்கன் ஏற்றம் எவ்வுலகத்தினும் உயர்ந்துளன் எனினும் ஆற்றல் நம் நடுஞ்ச கவிஞன்வோர் அங்ககதம் உரைப்ப போற்ற அரும்புகள் இழந்த பேர் ஒருவனும் போன்றான் இவன் எப்படி இருந்திருக்கான் அப்படின்னு அந்த கிரீட்டம் போன உடனே கஜசு மொத்தம் போயிட்டான் எல்லாரும் ஒரு பெருங்கவிஞன் அங்ககதம் என்றும் ஒரு பிரிய அங்ககதம்ன்ற ஒரு செய்யுள் அதை பாடின உடனே எல்லாம் இருந்துட்டு இருக்கான் எல்லாராலையும் சோத்திரம் பண்ணக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிற புகழோட இருந்துட்டு இருக்கிறவன் அந்த புகழ் போயிட்டுனாக்க எப்படி இருப்பானோ அந்த மாதிரி இவனும் இருந்திருந்தான் என்ன சொன்ன இப்படி இவ்வளவு தூரம் பண்ணத்துக்கு காரணம் என்னன்னா கர்ம மகத் சுபீமம் ஹத பிரவீரஸ்ரயாகம் அஸ்மாத் பரிசிராந்தி நத்தாம் சரைஹே மிருத்யுவாசம் நயாமி அவன் கீழே பானம் விழுந்துட்டு தலையில இருந்த முடி போயிடுத்து அதாவது அந்த கிரீட்டம் போயிடுத்து ஒண்ணுமில்ல அப்படியே நிக்கிறான் எனக்கு ஒரு க்ஷணம் ஆகாது நீ இப்படி இருக்கிற ஸ்திதியில உன்னை நான் வந்து வதம் பண்றதுக்கு நான் ஒன்னும் வதம் பண்ணலப்பா ஏன் பண்றேன்னா தஸ்மாத் பரிசிராந்த இதி வியவஸ்ய நத்வாம் சரைஹி மிருத்யுவசம் நயாமி நீ பரிசிராந்தனாக இருக்க ஓஞ்சி போயிட்ட ஒண்ணும் முடியாதவனாக இருந்துட்டு இருக்கிற அந்த ஸ்திதியில இருக்கிறவனை அவனை வதம் பண்ணி நாம் பெயர் பெற இழுக்கு எனக்கு இழுக்கு அது நான் அந்த பெயரை விரும்ப பெறலை ஆகையால நான் என்ன சொல்றேன்னா ஜனமிரணார்ஜிதஸ்வம் பிரவிஷ ராத்திரிம் சரராஜலங்காம் அஸ்வஸ்ய நிர்யாஹி ததீசதன்வீ ததா பலம் பிரேட்சதி மே ரதஸ்தஹ போயிட்டு வா நான் ஒண்ணு சொல்றேன் நீ ரொம்ப ரொம்ப யுத்தத்தினால ரொம்ப சிரமத்தை அடைஞ்சிருக்க பிரவிஷ லங்காம் ராத்திரிஞ்சர லங்கைக்குள்ள போ
உனக்கு என்ன அதுக்கெல்லாம் ஆஸ்வாசம் என்னென்ன பண்ணணுமோ அது மொத்தத்தையும் பண்ணிட்டு நெறியாகி ரசித்த தன்வி நாளைக்கு மறுபடியும் சண்டை போடுறதுக்கு அப்ப பாரு என்னுடைய பராக்கிரமத்தை பாரு அப்படின்னா சொல்ல அறத்தினால் அன்றி அமரர்க்கும் அருஞ்சமம் கடத்தல் மரத்தினால் அரிது என்பது மனத்திடை வலித்தி பரத்தின் நெடும் பதிபுக கிளையிடும் பாவி இரத்தியான் அது நினைக்கலேன் தனிமை கண்டு இறங்கி நாம சில சில யுத்தங்கள்ல ஜெயிக்கிற மாதிரி தோணும் அந்த ஜெயம்லாம் சாஸ்வதமான ஜெயம் இல்லை தர்மத்தினால ஜெயிக்கிற தர்ம ஜெயம் இருந்துட்டு இருக்க அதுதான் எல்லா போர்லையும் நம்மள ஜெயிக்க வைக்கும் அப்படி இருக்கிறது தர்ம மார்க்கத்துல ஜெயிக்கிறதுன்றது தேவர்களுக்கெல்லாம் கூட ரொம்ப கஷ்டமானது நீ இத்தனை நாள் வரைக்கும் ஜெயிச்சதெல்லாம் அறத்தினால் அல்ல தர்ம மார்க்கத்தினால நடக்கல நீ ஏதோ உன்னுடைய பராக்கிரமத்தினால என்ன நடிச்சிருந்திய அது இல்லை இப்ப நீ என்ன பண்ண அப்படின்னா நீ இப்போ யாரோட இருக்கணுமோ அவளோட எல்லாம் இருந்துக்கோ இப்போ இப்பவே நீ இருந்திருப்ப பரத்தின் என்னடும் பதிபுக கிளையடும் பாவி இரத்தியான் அது நினைக்கலேன் தனிமை கண்டு இறங்கி நீ ஒண்ணுமே முடியாததாக இருந்துருக்கேன்னுட்டு உன்னை பார்த்து நான் வந்து வதம் பண்ணாத விட்டுட்டேன் சிறையில் வைத்தவள் தன்னை விட்டு உலகினில் தேவர் முறையில் வைத்து நின் தம்பியை ராக்கதர் முதல்வோர் இறையில் வைத்து அவர்க்கு ஏவல் செய்து இருத்தியேல் என்னும் தரையில் வைக்கலேன் நின் தலை வாளியின் தடித்து என்ன அற்புதமான வார்த்தைகள் பாரு இன்னும் தரையில் வைக்கலேன் நின் தலை உன்னுடைய தலைய தரையில கீழே விழும்படியா பண்றதுக்கு ரொம்ப நாழி ஆகிடுமான்னு நான் இன்னும் அதை பண்ணல உனக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறேன் வாய்ப்பை கொடுக்குறேன் என்ன பண்ணணும் சிறையில் வைத்தவள் தன்னை விட்டு சிறையில வச்சிருக்கையே சீதா பிராட்டி அவளை விட்டுடும் அவளை என்னோட சேரும்படியாக பண்ணு சரி அது பண்ணிட்டாக்க நான் ராஜாவா இருக்கலாம்னா இனிமே நீ ராஜாவா இருக்கக்கூடாது நான் ஏற்கனவே விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு உலகினில் தேவர் முறையில் வைத்து நின் தம்பியை ராட்சதர் முதல் பேர் இறையில் வைத்து விபீஷணனை நீ ராஜாவாக்கி அவனுக்கு நீ சிசுரூஷம் பண்ணிட்டு இருக்கணும்பா இப்படி இருந்தியானாக்க நீ பயிற்சி போடலாம்னு சொல்லிட்டு இப்போ பெருமாளுடைய திருவுள்ளம் என்னன்னு கேட்ட ராவணனை வதம் பண்ணணும்ன்றது திருவுள்ளம் இல்ல ராவணனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து அவனும் திருந்தும்படியாக பண்ணணும்ன்றது தான் பெருமாளுடைய திருவுள்ளமாக இருந்துருக்கு அதனாலதான் இந்த கரையில இருந்துட்டே ராவண வதம் பண்ணாத போயிட்டே இருக்கு ஏன்னா அவர் சங்கல்பத்தினால கூட பண்ணிருக்கலாமோ இல்லையோ அங்க போய் சமுத்திரத்தை தாண்டி அங்க போய் ராவணனோட நேருக்கு நேரு சண்டை போட்டாதானே இப்படி ஒரு கடைசியான ஒரு வாய்ப்பையும் ராவணனுக்கு கொடுக்க முடியும் என்பதை தெரியப்படுத்துறதுக்கு லோகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் ராமர் இந்த சமுத்திர தரணம் பண்ணினது இங்க இருந்துட்டே அவளை லங்கையில் இருக்கிற ராட்சசர்களை அழிக்காமல் போனதுக்கு காரணம் என்று அற்புதமாக இந்த இடத்துல ஆழ்வான் எம்பெருமானுடைய பராக்கிரமத்தை அனுபவிக்கிற எம்பெருமானுடைய காருண்யத்தை அனுபவிக்கிறேன் சரணாகத ரட்சணத்தை எதிர்பார்க்கிறேன் அனுபவிக்கிறேன் எம்பெருமான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவரும் தன்னிடத்துல அண்டி சரணாகதி பண்ணி நல்ல கதி அடையணுன்றதை தான் எதிர்பார்க்கிறேன் அதை தான் மனசுல நினைச்சுட்டு இருக்கேன்றத இந்த ஸ்லோகம் மூலமாக நமக்கு தெரிவிக்கிறேன் நாமும் எம்பெருமானுடைய திருவடியை பற்றி அவருடைய கட்டாட்சத்திற்கு பாத்திரமாக வேணும் என்று பிரார்த்தனை பண்ணணும் இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன் ஸ்வம் தட்சிணஸ்ய நிவசம் நேவுததே ஸ்தடேபி தூராந்தரோத்தர பயோதி மகாந்தரியே தைத்யான் நிஜைக சரபாரணயம் கிமேதாம் லங்காம் ஸ்திதோத்த குருஷே கில நஸ்ம பஸ்ம கவிதாஹ்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.